வணக்கம் வணக்கம் வணக்கமா குருஜி, நேரம் சொல்லுங்க. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் கல்யாண், சென்னையில இருந்து கால் பண்றேன். ஓகே சார், யார் சார் பார்க்க போறீங்க? எனக்கு தான் பார்க்கணும். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 18/11/1970. 18/11/1970. காலை 10:40 AM. காலை 10:40. சென்னை பிறந்த ஊர். ஓகே சார். சென்னை. ராசி நட்சத்திரம் சார்? ராசி வந்து கடக ராசி, புனர்பூசம் 4ஆம் பாதம், மகர லக்னம். கடக ராசி, மகர லக்னம், புனர்பூசம். குருஜி இருக்காங்க, உங்களுக்கு என்ன? வணக்கம் ஐயா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. என்ன கேக்கணும்? வணக்கம் ஐயா. இது கடந்த ஒரு சுக்கிரதசம் ஆரம்பிச்சதுல இருந்தே எனக்கு வந்து வேலையில வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கு. ஒரு இடத்துல கூட என்னால சஸ்டைன் ஆகி நிக்க முடியறது இல்ல. இப்ப கூட September 30 என்னைக்கு எனக்கு வேலை போயிருச்சு. இப்ப நான் விகரசா வேலை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எதுவுமே அமைய மாட்டேங்குது. சரி, இது வந்து எப்ப எனக்கு வேலை அமையும்? இது வந்து சுக்கிரன் வந்து ஆட்சி வக்கரமா இருக்காரு, உங்க வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் பாத்திருக்கேன். சரி, அதே மாதிரி சனியும் வந்து வக்கரமாயி நீசமாயி இருக்காரு 4ல. சரி, இது எப்படி எனக்கு எப்ப வேலை கிடைக்கும் என்னன்றது நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா. இப்ப இதுல வந்து சனி தான் வந்து உங்களுக்கே ஓரளவுக்கு ஜோதிடம் தெரியும். ஏன்னா சந்திரனும் புதனும் வலுவாக இருக்கின்ற ஒரு அமைப்புகள்ல வந்து ஜோதிடம் வந்து உங்களுக்கும் வரும் அப்படிங்கறது ஒரு விதி. சனியை சுபத்துவப்படுத்துகிறார்கள் சுக்கிரனும் குருவும், ஆனால் சனியால் ரெண்டு பேரும் பாபத்துவம் அடைகிறார்கள் அப்படிங்கறது தான் கரெக்ட். சனி பார்க்கின்ற ஒரு அமைப்புல, அதுவும் வக்கரச்சனி, வக்கரச்சனி பார்க்கின்ற ஒரு அமைப்புல இருக்கிற சுபகிரகங்கள் நல்ல பலன்களை செய்வதில்லை. அதை விட இன்னும் அடிக்கடி சொல்றேன், என்ன சொல்றேன் அப்படின்னு சுக்கிர தசையில சூரிய புக்தியும் சந்திர புக்தியும் நிறைவான பலன்களை செய்யறது இல்லை. இப்ப வேலை போயிடுச்சுன்னு சொன்னீங்கல்ல, அதனுடைய காரணம் சுக்கிரன் அல்ல, அட்டமாதிபதியாகிய சூரியன். சூரியன் எப்போதெல்லாம் வருகிறாரோ, சூரிய புக்தி சந்திர புக்தி பாருங்க, நீங்க மகர லக்னத்துல பிறந்தவங்களுக்கு சூரிய புக்தி சந்திர புக்தி கடுமையான கெடுபலன்களை செய்திருக்கும். இந்த அமைப்பின்படி போன இந்த வருஷம் மார்ச் மாசத்துல இருந்தே நீங்க நல்லா இல்லை. மார்ச் மாசத்துல இருந்தே உங்களுக்கு வேலையில் தொந்தரவுகள் ஆரம்பிச்சிருச்சு. இந்த வேலை தொந்தரவுகள் வந்து மார்ச் ஆமாங்க, இந்த வருஷம் ஃபுல்லாவே ஒண்ணுமே சரியில்லையா. கடந்த 3 வருஷமாவே எந்த வேலையிலயும் என்னால ஒரு வருஷத்துக்கு மேல நிக்க முடியல. இது மாதிரி என்னோட 28 வருஷ கேரியர்ல இந்த மாதிரி ஆனதில்ல. நிச்சயம், நிச்சயம். ஏன்னா வந்து பாவத்துவமான சுக்கிரன் வக்கர நிலையில இருக்கிறார், ஆட்சியானாலும் வக்கர நிலையில் இருக்கிறார். அவர் கூட அவருக்கு ஆகாத எதிரியான குருவோட இருக்கிறார். சுக்கிரனும் குருவும் எப்போது முரண்பட்ட அமைப்புல சேர்ந்த மாதிரி இருக்கிறாங்களோ, கிட்டத்தட்ட ஒரு 8 டிகிரிக்குள்ள இருக்கிறாங்களோ, அப்ப வந்து சுக்கிரன் தரும் பலனை குரு தர விட மாட்டார், குரு தரும் பலனை சுக்கிரன் தர விட மாட்டார்னு எழுதியிருக்கிறேன். சரிங்க. இப்போ இது 20 வருஷமும் இதே மாதிரிதான் இருக்குமா ஐயா? சுக்கிர தசை இல்ல 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 இல்ல, சந்திர பக்தி வந்து 2021 இறுதி பகுதியில உங்களுக்கு முடியுது. மகர லக்னத்திற்கு சூரிய தசையும் சந்திர பக்தியும் சூரிய பக்தியும் நல்லதுகளை செய்யாதுன்றதுதான் உண்மை. சரிங்க. இப்ப இந்த அமைப்பின்படி சுக்கிரன் வந்து இந்த சூரியன் வந்து அட்டமாதிபதி புக்தியில நீங்க வேலை இல்லாமல் இருக்கணும். பணம்னா என்னன்னு தெரியணும். கடன் வாங்கக்கூடிய சூழல், வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம், மனத்தாங்கல், மன அழுத்தம், இவைகள் இருக்கணும் அப்படிங்கறதுனால சூரிய புக்தியில வேலை போயிடுச்சு. இந்த சூரிய புக்தி முடிஞ்சவனே வந்து சந்திர புக்தி முடிஞ்சவனே நிரந்தரமான வேலை கிடைக்கும். அடுத்த வருஷம் தான், அடுத்த வருஷம் இந்த வருஷம் ஏப்ரலுக்கு பிறகு அப்படியே படிப்படியா நிலைமை மாறி 2021 பிறகுதான் நல்ல வேலை கிடைக்கும். திரும்ப வந்து நீங்க சுக்கிர பக்திக்கு முன்னா இருந்த நிலைமைக்கு நீங்க வரணும்னா 2021 ஜூன் மாதத்திற்கு பிறகுதான். ஆனா வேலை இப்போது கிடைக்கும். இன்னொன்னு நான் வந்து நல்ல தெளிவா ஒண்ணு சொல்றேன் பாருங்க, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இப்ப இத வந்து நான் தான் சொல்றேன், மூல நூல்கள்ல கூட இந்த மாதிரி விஷயங்கள்ல நான் ஒரு ஆய்வு படித்து சொல்றேன், கேளுங்க. அக்டோபர் மாசத்துல இருந்து நீங்க சுத்தமாவே நல்லா இல்ல. அதாவது சுக்கிர தசை சுக்கிர புக்தி நடப்பவர்கள் அனைவரும் எப்போது அக்டோபர் மாதத்திலிருந்து பூராடம் நட்சத்திரத்தில் சனி வெளியே போகிறார், சனி வந்து உள்ளே வந்தாரோ அதுல இருந்தே நீங்க நல்லா இல்ல, அதுதான் உண்மை. 2019 பிறக்கும் போதே உங்களுக்கு நல்லா இல்ல இல்லையா? 2019 டோட்டலாவே அவுட் ஐயா, ஒண்ணுமே இல்ல. ஆமா, 2018 அக்டோபர் மாதத்திலிருந்தே வந்து நீங்கள் நன்றாக இல்லை அப்படிங்கறதுதான் உண்மை. அதற்கு காரணம் சனி இப்போது பூராடம் நட்சத்திரத்தில் சென்று கொண்டு இருக்கிறார். இதைத்தான் அடிக்கடி வின் டிவி நிகழ்ச்சியில சொன்னேன். அதாவது சுக்கிர ரிஷப லக்னக்காரர்கள், துலா லக்னக்காரர்கள், சுக்கிர தசா புக்தி அமைப்புகள் நடப்பவர்கள், சுக்கரனுடைய சம்பந்தப்பட்டவர்கள் அனைவருக்குமே இந்த 2019 கடுமையான கெடுபலன்களை தந்தது. எந்த ஒரு சுக்கிர தசை நடப்பவரும் எந்த சுக்கிர புக்தி நடப்பவரும் நன்றாக இல்லை. அந்த விதி ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அமைப்பின்படி வருகின்ற 27ஆம் தேதி, இன்னும் 4 நாட்களுக்குள் பூராடம் நட்சத்திரத்திலிருந்து சனி வெளியே போகிறார். இந்த 4 நாட்களுக்கு பிறகு ஒரு மாற்றம் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும்.
அந்த மாற்றத்தை நீங்க பிப்ரவரி மாசம் உணர்வீங்க. ஜனவரி மாசம் பிப்ரவரி மாசம் வேலை நிச்சயமாக கிடைக்கும். ஆனா அந்த வேலையும் உங்களுக்கு நிம்மதி இல்லாத நிலைமையில தான் இருக்கும். அதாவது ஆலை இல்லாத ஊருக்கு இழுப்பைப்பு சர்க்கரை என்பதை போல ஏற்கனவே இருந்ததை மாதிரி கிடைக்கலன்னா கூட இதாவது கிடைத்ததே அப்படிங்கிற ஒரு நிறைவை வந்து நிச்சயமாக இந்த அமைப்பு கொடுக்கும். இந்த அமைப்புல அப்படியே ஒரு வருஷம் போய்கொண்டே இருக்கும். 2021 ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு அப்படியே படிப்படியாக முன்னேற்றங்கள். சந்திரபக்தி முடிகிற நேரத்துல அக்டோபர் 2021 சந்திரபக்தி முடிகிறது. அந்த சந்திரபக்தி முடிஞ்ச உடனே பழைய மாதிரி சுக்கரதச செவ்வாபக்தியில இருந்து நிச்சயம் நீங்கள் பழைய மாதிரி நிச்சயமா அந்த ஒரு அமைப்புல வந்துட முடியும். என்ன இருந்தாலும் சனி வந்து வக்ரமாகி நீச்ச பங்கமாகி இருந்தாலும் சுக்கரன் குருவால இருக்க பார்வையில இருக்கிறதுனால எப்பவுமே ஒரு தலைமை பதவியில தான் இருப்பீங்க. ஒரு ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டா தான் இருந்திருப்பீங்க இல்லையா? ஒரு தலைமை பதவியில இருக்கக்கூடிய ஒரு நல்ல சொகுசான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நல்லதுதான். நிச்சயமாக 20 ஆண்டுகளும் இப்படித்தான் இருக்குமோன்ற கவலையே படாதீங்க. நான் அப்படியே பின்னாடி போனீங்கன்னா எல்லா திசைகள்லயும் சூரிய சந்திர பக்தியில நீங்க டிஸ்டர்ப் ஆயிருப்பீங்க. இந்த சந்திரபக்தி முடிஞ்சு செவ்வாபக்தி ஆரம்பிச்சோடனே மறுபடியும் டிஜிஎம் விட கொஞ்சம் மேலான நிலைமை நிச்சயமாக உண்டு. ஒரு ஜெனரல் மேனேஜர் அளவுக்கு டெப்டி ஜெனரல் மேனேஜர்ல இருந்து மேல ஜிஎம் லெவலுக்கு கண்டிப்பாக வருவீர்கள். மிக நல்ல உன்னதமான உயர்ந்த ஜாதகம். 10ஆம் இடத்துல 2 சுபகரங்கள் இருக்கிறதுனால தலைமை பதவி உயர் பதவி நிச்சயமாக உண்டு. வயசு உங்களுக்கு என்ன 50 வயசுதான் ஆகுது. 65 வயசு வரைக்கும் ரொம்ப நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகம். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. இது சுய தொழில் எதுவும் ஆரம்பிக்கிறது அட்வைசபிள் இல்ல இல்லையா? இப்ப வேண்டாம். 2021 வரைக்கும் வேண்டாம். குறிப்பாக கடகராசிக்கு அஷ்டம சனி 2024 தான் முடியும். அஷ்டம சனி நேரத்தில் போய் மாட்டிக்காதீங்க. உள்ளதை எல்லாம் சேமிப்பை எல்லாம் இழப்பீர்கள். இந்த இன்னும் குறிப்பாக சொல்லப்போனா சுக்கரதசையோட முதல் 10 வருஷம் உங்களுக்கு சுமாராகத்தான் இருக்கும். எப்போது சுக்கரதசையில குருபக்தி ஆரம்பிக்கிறதோ, சுக்கரதசையில குருபக்தியிலிருந்து அடுத்து வரக்கூடிய சனி புதன் கேது அந்த 4 புக்திகள் தான் பின் 10 வருடங்கள் மட்டுமே உங்களுக்கு சுக்கரதசம் நல்லா இருக்கும். ஆகவே எக்காரணத்தை கொண்டும் முதல் 10 வருடங்கள்ல தொழில் ஆரம்பிச்சிடாதீங்க. அந்த தொழில் வந்து இத்தனை ஆண்டு காலம், ஏறத்தாழ 50 ஆண்டு காலம் உங்களுக்கு வர உங்களுக்கு செய்து நீங்க சேமித்து வைத்த அத்தனையும் அஷ்டமஞ்சனி காலத்துல அதாவது அடுத்து இப்ப நீங்க இன்னைக்கு கேள்வி கேக்குறீங்கன்னா இன்னைக்கு தொழில் பண்ணுங்க நான் சொல்ல மாட்டேன். என் மூலம் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா 5 வருஷம் கழிச்சு எப்படி இருப்பீங்கன்னு தான் போகும். அடுத்து வரப்போகிறது அஷ்டமஞ்சனி காலகட்டம். இந்த அஷ்டமஞ்சனி காலகட்டங்கள்ல பொருளாதார ரீதியான பின்னடைவுகள் அல்லது ஒரு பங்கு சந்தை அப்படி இப்படின்னு போய் எங்கேயாவது போய் ஒரு சிக்கல்ல மாட்டி பணத்தை இழக்க வைக்கின்ற அமைப்பை நிச்சயமாக கடகராசிக்கு 2023-24 சனி செய்வார். ஆகவே அஷ்டமஞ்சனி முடிந்ததற்கு பிறகுதான் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சொந்த விஷயமாக நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். ஆகவே வருமுன் உரைப்பதுதான் ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில அடுத்த 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க என்ன எப்படி இருக்க போறீங்கன்னு நினைக்க கணிக்கிறவர் தான் உண்மையான ஜோதிடர். அந்த அமைப்பின்படி சுக்கரதசையோட முதல் 10 வருடங்கள் நிச்சயமாக நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது. சுக்கரதச குரு பக்தியிலிருந்து எதையும் செய்யுங்கள். தொட்டது தொடங்க வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. முதல் காலர், அடுத்ததான் ஒரு காலர் இருக்காங்க குருஜி, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என்னோட பெயர் சிதம்பரம் மேடம், நான் கிருஷ்ணகிரில இருந்து கால் பண்றேன். ஓகே சார், யார் சார் பார்க்க போறீங்க? எனக்காக பார்க்கணும் மேடம். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 6/6/1986. 1986 சொல்லாது போனார். பிறந்த நேரம் சார்? 10:15 PM. 10:15 PM. ராசி நட்சத்திரம் சார்? ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம். ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம். என்ன 3 வருஷமா ஒண்ணுமே இல்லையா? வணக்கம் குருஜி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. உங்களுடைய தீவிர ரசிகன் குருஜி நானே. சரி, சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாம் பரம்பொருளோட கருணை சொல்லுங்க குருஜி. இப்ப எனக்கு குரு தசை குரு புத்தி ஆரம்பிச்சிருக்கு. சரி, நான் ஒரு ஆசிரியரா இருக்கிறேன். ஆசிரியரா இருக்கிறீங்க? ஆமா குருஜி. சரி, இந்த குரு தசை எப்படி இருக்கும் குருஜி? மகர லக்னத்துக்கு அவர் 3/12 கூடியவரா இருக்கிறாரு. ஆமா, இவர் ஏதாவது நல்லது ஆசிரியர் தானே நீங்க? அரசு ஆசிரியர். ஏன், உங்களுக்கே ஜோதிடம் தெரியும். அரசு ஆசிரியர் நான் சொன்ன விதி உங்களுடைய ஜாதகத்துல கரெக்டா இருக்கா? கண்டிப்பா இருக்கு குருஜி. சிம்மம் வலுவாகி வந்துருச்சா? வந்துருச்சு. சிம்மத்தை குருபா இருக்கிறார். ஆக நீங்க அரசு துறையில அரசு வேலையில இருக்கிறீங்க. சூரியனும் சந்திரனும் அமாவாசை யோகத்துல இணைஞ்சு ஒரு நல்ல அமைப்புல இருக்கிறாங்க. உச்சம், அதாவது சூரிய சந்திரன் உச்சமாக இருக்கிறார். சந்திரனுக்கு 10ல குரு இருக்கிறாரா? ஆமாங்க குருஜி. அந்த சந்திரனுக்கு 10ல, அதாவது லக்னம் ராசிக்கு 10ஆம் இடத்தோடு குரு வலுத்து தொடர்பு கொள்ளும் போது அவர் சொல்லி கொடுக்கும் துறையில இருப்பார்னு ஒரு பேசணா? ஆமாங்க குருஜி. அது உங்களுக்கு அப்படியே பொருந்தது இல்லையா? ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு அமர்ந்து அவர் சிம்மத்தை பார்க்கறதுனால அரசு ஊழியரா இருக்கிறீங்க. ஆமாங்க குருஜி. சரி, என்ன கேட்கணும்?
இந்த குருதசை நல்லா இருக்குமா குருஜி? ஆசிரியரா இருக்கும்போது குருதசைய நல்லா இருக்குமான்னு எப்படி கேக்குறீங்க? அந்த காரகத்துவத்தில இருக்கும்போது இந்த 16 வருஷமும் நல்லாசிரியராக இருப்பீர்கள், உறுதியாக நல்லாசிரியர் விருது வாங்குவீர்கள். ஓ நன்றி குருஜி, நன்றி குருஜி. நல்லாசிரியரா இருப்பீங்க. ராசிக்கு பத்தில குரு இருக்கிறார், குருவின் தொழில் அமைந்திருக்கிறது. அப்ப ராசி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல வலுவான ஒரு அமைப்புல இருக்கு. அப்ப ராசி வலுவாக இருக்கும் போதும், ராசி லக்னத்திற்கு 10 இடத்தோடு குரு வலுத்து தொடர்பு கொள்ளும் போதும், இந்த கேந்திரங்கள ராசிக்கு கேந்திரங்கள்ல 2 கிரகம் இருக்கிறதே மிகப்பெரிய அமைப்பு. கொஞ்சம் புத்திசாலியாவே இருப்பீங்க, புதன் சுக்கரன் வலுத்துருச்சு. அப்ப சொல்லிக் கொடுக்கறதுல ஒரு ஆத்மார்த்தமாக சொல்லி கொடுப்பீர்கள் இல்லையா? ஆமா கண்டிப்பா, கண்டிப்பா குருஜி. புதன் வலுத்தவன் ஆத்மார்த்தமாக சொல்லி கொடுப்பான், தனக்கு தெரிந்ததை அத்தனையும் மறைக்காமல் சொல்லி கொடுப்பான். அந்த அமைப்பு உங்களுக்கு இருக்கு. அப்ப குழந்தைகள் உங்களை விரும்புவார்கள், நன்றாக இருப்பீர்கள். சொல்லுங்க குருஜி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா உச்ச சந்திரனுடைய நேர் எதிரில வக்கர சனி இருக்கிறாரு. சரி, என்னுடைய லக்னாதிபதி சுபத்துவம் அடைஞ்சிருக்காரா குருஜி? அதாவது உச்ச சந்திரனுடைய நேர் எதிரில வக்கர சனி இருக்கிறார்னு எடுக்க கூடாது. சூரியனுக்கு நேர் எதிரில வக்கர சனி இருக்கிறார். சூரியனுக்கு நேர் எதிரில இருக்கின்ற கிரகங்கள் குரு, சுக்கிரன், சனி போன்றவை நிச்சயமாக வக்கரம் அடையும். சூரியனுக்கு 5 இடத்தில் வக்கரம் ஆரம்பித்து 9 இடத்துல முடியும். அப்ப 6, 7, 8 இருக்கின்ற கிரகங்கள் நிச்சய வக்கரம் அடையும். வக்கரம்ன்றது ஒரு மிகப்பெரிய இது எல்லாம் கிடையாது. சுக்கர சூரியன் வந்து இது வந்து வக்கரமா இருக்கிறாருன்றதை நினைச்சு பெருசெல்லாம் நீங்க பயப்பட வேண்டாம். சனி வந்து 11 இடத்துல இருக்கிறது தான், அவர் சந்திரனுக்கு நேர் எதிரா இருக்கிறது தான், சந்திரன் ஒளிபெருந்திய நிலைமையில தான் இருக்கிறார். அமாவாசையாக இருந்தாலும் அவர் உச்ச சந்திரன் இல்லையா? ஆமா குருஜி. ஆகவே சனிதசை உங்களுக்கு இதை விட நல்லாவே இருக்கும். சனிதசை நல்லா இருக்கிறதுக்கான காரணம் தான் உங்களுக்கு நிரந்தரமான லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார் அப்படிங்கறது எப்படி வந்து உறுதிப்படுத்தப்படுகிறது அப்படின்னா, நிரந்தரமான ஒரு வேலை, பென்ஷன் வர்ற வேலை இருக்கு. ஆமா குருஜி. எந்த ராஜா எந்த பட்டணம் போனாலும் நம்ம வந்து நம்முடைய அந்திம காலம் வரைக்கும் யார் கையும் எதிர்பார்க்க வேண்டியதுல 31 ஆனா ஏடிஎம் கார்டுல போய் பணம் எடுத்துடலாம்ல. ஆமா குருஜி. அந்த அமைப்பு வந்துட்டதுக்கு அப்புறம் என்ன கவலை? ஆமா குருஜி. சரி, வேற என்ன கேட்கணும் குருஜி? எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மேலவே இந்த ஒற்றை தலைவலியால பிரச்சனை இருக்கு. சரி, ராகு தசையில ஆரம்பிச்சது இன்னும் நல்லாவே இல்ல குருஜி. இந்த குரு தசையில நல்லாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? குருல எல்லாம் நல்லா ஆகாது. குருதசை புதன் பக்தி முடிஞ்சோட 6 அதிபதி ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும். 6 அதிபதி 6 வீட்டிலேயே சுபத்துவமாகி வளர்த்தாலே மாத்திரை சாப்பிடுறது அளவுக்கோ அல்லது உடம்புல இது ஒண்ணு இருக்குதே அப்படின்ற அளவுக்கு கண்டிப்பாக இருக்கும். எவர் ஒருவருக்கும் லக்னாதிபதியை விட 6 அதிபதி வலுப்பெறக்கூடாது அப்படின்றத இதுதான் சொல்றேன். லக்னாதிபதியை விட 8 அதிபதி வலுத்தா இந்த தீர்க்காயல் அந்த அப்ப கூட லக்னாதிபதியை விட வலுக்கணும்ன்றது இது கிடையாது. 6-8 அதிபதிகள் வலுக்க கூடாது, அதிகமான சுபத்துவத்தை அடையக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்றேன். அந்த அமைப்பின்படி 6 அதிபதியாகிய புதன் உங்களுக்கு அறிவை கொடுத்தாலும், ஒரு ஆத்மாத்மார்த்தமான ஒரு பணி நிலைமையை கொடுத்தாலும் வந்து அவர் அங்கே ஒரு சின்ன இக்கட்டு வைப்பார், சின்ன சிக்கல் வைப்பார். அது வந்து மாத்திரை சாப்பிடக்கூடிய அல்லது எந்த நேரத்திலையும் கவலைப்படக்கூடிய சுகர் மாதிரி, பிபி மாதிரி, இந்த மாதிரியான ஒரு உயிர்கொல்லி நோய் அல்லாமல் தொந்தரை தொல்லைகளை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய தோல் நோயாக கூட இருக்கலாம். எந்த நேரமும் எதை பற்றியாவது ஒன்று ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும். அது மாதிரி தான் அந்த மைக்ரேன் தலைவலின்னு சொல்லப்படக்கூடியது. எப்போ வரும் எப்போ போகும்னே தெரியாது. அந்த மாதிரியான ஒரு தலைவலி உங்களுக்கு குருதசை புதன் பக்திக்கு அப்புறம் தான் வந்து ஓரளவுக்காவது கண்ட்ரோல் ஆகும். இது வந்து கொஞ்சம் நீடிக்கும். 6 அதிபதி வளர்க்கக்கூடாது, உண்மையை சொல்ல போவதானால் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் தான் இது வந்து நிற்கும். ஆகவே இது வந்து இருந்துகிட்டு தான் இருக்கும். இதை பற்றி பெருசாக ஒன்றும் தொல்லைகள் இருக்காது, கவலைப்பட வேண்டாம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க. ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. இப்போ அடுத்ததான் ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம், சொல்லுங்க சார். குருஜி நேருக்கு கால் பண்ணுறீங்க, பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என்னோட நேம் அரவிந்த் மேடம், சென்னையிலேருந்து கால் பண்ணியிருக்கேன். மேஷராசி மிதுன லக்னம், அஸ்வினி நட்சத்திரம், ராசி அஸ்வினி நட்சத்திரம், மிதுன லக்னம். வணக்கம் சார், குருஜி சார், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க. 2018 ஏப்ரல் மாசத்துல இருந்து சுத்தமா எல்லாமே தொடச்சி எடுத்துக்கிட்டு இருக்கு. இப்ப என்ன சிரிக்கிறீங்க? கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி பதில் சொல்லிட்டேன்னா ஜோதிடாஸ் தான். கேள்வி கேட்கறது முன்னாடி பதில் சொல்லிடலாம். முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்லணும் சார். உங்களோட வீடியோ நிறைய பாக்குறேன் சார், நிறைய இன்புட்ஸ் ரொம்ப வித்தியாசமா இருக்கு சார். அதுக்கு முதல்ல நன்றி சார். உங்களுக்கு வித்தியாசம்லாம் இல்ல, உள்ளது உண்மையா இருக்கு, அவ்வளவுதான். நீங்க சொல்றது கரெக்ட் தான், உண்மைதான். அந்த இன்புட்ஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார், புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் எளிமையா இருக்கு எனக்கு. அதாவது புரிஞ்சுக்கிறதுக்கு எளிமையா இருக்குன்னா என்ன உண்மை அப்படின்னா, நீங்கள் எந்த விஷயத்தை நன்றாக புரிந்து கொண்டீர்களோ, நீங்கள் எந்த விஷயத்தை நன்றாக தெரிந்து கொண்டீர்களோ, அதை நீங்கள் அடுத்தவர்களுக்கு எளிமையாக சொல்லிக் கொடுப்பீர்கள். கரெக்ட் தானே?
நம்ம வந்து எந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அந்த நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயம் வந்து அடுத்தவங்களுக்கு எளிமையா சொல்லிக் கொடுக்க முடியும். நமக்கே புரியலன்னா நம்ம அடுத்தவங்களுக்கு குழப்புவோம். எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் உங்களுக்கு எளிமையா சொல்லிக் கொடுக்குறேன், அவ்வளவுதான் வித்தியாசம். வெளியூர்ல பாக்க முடியும் இருக்கு. செவ்வாதசை மாறுபாடான பலன்களை செய்யும் அடிக்கடி சொல்றேன். மிதுன லக்னத்திற்கு செவ்வாதசை வரக்கூடாது. அதே நேரத்துல இப்பதான் ஒரு போன நேருக்கு சொன்னேன், லக்னாதிபதியை விட ஆறாம் அதிபதி வலுக்க கூடாது, லக்னாதிபதி தான் வலுத்திருக்கணும்னு. லக்னாதிபதி உங்களுடைய புதன் வந்து உங்க சுபத்துவமாகி லக்னத்திலே இருக்கறனால எதையும் சமாளிக்கக்கூடிய நபர் நீங்க. இப்ப இந்த அமைப்புல வந்து செவ்வா வந்து உங்களுக்கு கடுமையான இதுல ஆறாம் இடத்துல இருந்தா வேலையே போயிருக்கும். ஆதிபத்திய வேலைகளை செய்வார். செவ்வா வந்து அடிக்கிறாரு, லக்னாதிபதி தடுக்கிறாரு, இதுதான் உண்மை. உண்மையான ஜோதிடமே இதுதான். ஆக இந்த அமைப்பின்படி கடந்த 2015ல இருந்து உங்களுக்கு சிக்கல்கள் ஆரம்பித்து விட்டன. 15, 16, 17 நல்லா இல்லை. 18 ஏப்ரல்ல இருந்தே வந்து இந்த 1.5 வருஷமாவே வந்து தொழில் அமைப்புகளில் கடுமையான போராட்டங்கள் இருக்கும். செவ்வா வந்து வலுக்கவே கூடாது. அவர் பாபத்துவமாக இருக்கிறார். 4ஆம் வீட்டில் திக்பலம் இழந்து பாபத்துவமாக இருக்கிற செவ்வாய் 3 வருஷங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய கடுமையான கெடு பலன்களை செய்வார். ஆகவே 2021 வரைக்கும் நான் உங்களுக்கு நல்ல பலன்களை சொல்ல மாட்டேன். வேலை விஷயத்துல ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். வெளிநாடு வெளிமாநிலம்னா தூர இடங்கள்ல இருக்கின்ற ஜாதகம் உங்க ஜாதகம், அதாவது 8, 12 இடங்கள் கொஞ்சம் சுபத்துவமாகி வலுத்திருக்கின்ற நிலைமையில, 8, 12 அதிபதிகள் நன்றாக இருக்கின்ற நிலைமையிலையும், அடுத்து வரப்போகின்ற ராகு வந்து கடகராகு, அதாவது வெளிநாட்டை குறிக்கின்ற கடகத்தில் இருக்கின்ற ஒரு அமைப்பினாலையும் தூர இடங்கள்ல தான் இருப்பீங்க. முதல் 3 வருஷம் உங்களுக்கே ஜோதிடம் தெரியும் அப்படிங்கிறதுனால முதல் 3.5 வருடங்கள் வந்து இந்த செவ்வாதசையில மிகப்பெரிய நல்ல பலன்களே இருக்காது. நல்ல வேலையாக அவர் 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளாமல் 11ஆம் இடத்தோடு தான் அவர் தொடர்பு கொண்டிருக்கிறார். அப்ப அந்த 11ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்ட எப்படி 11ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறார், தன்னுடைய 8ஆம் பார்வையால் 11ஆம் பாவகத்தை பார்க்கிறார். 11ஆம் பாவகத்தை பார்க்கின்ற 6ஆம் இடத்திற்கு 11ஆம் இடத்துல அமைந்த இந்த செவ்வாய் வந்து மிகப்பெரிய கெடுதல்களையே வந்து உங்களுக்கு செய்ய மாட்டார். அதை விட மிக முக்கியம், லக்னாதிபதி வலுத்தவனால் எதையும் சமாளிக்க முடியும், அதுதான் உண்மை. தொல்லைகளை கொடுக்கக்கூடிய கிரகம் 6ஆம் அதிபதி என்றாலும் அந்த தொல்லைகள் வந்து எந்த அளவுக்கு இருக்கும், அந்த தொல்லைகளை நாம் எவ்வாறு சமாளிக்க முடியும், ரோட்டுக்கு போயிடுவோமா அல்லது வந்து அதை சமாளித்து கொண்டு நம்ம வந்து நம்முடைய அந்த டிகினிட்டி, அதை நம்மளுடைய தரம் குறையாமல், அந்த அந்தஸ்து கௌரவம் குறையாமல் நம்ம இருப்போமா அப்படிங்கிறத லக்னாதிபதியின் வலு சுட்டி காட்டுகிறது. அந்த அமைப்பின்படி லக்னாதிபதி வலுத்த ஒரு நல்ல அமைப்புல உள்ள ஜாதகத்தை கொடுத்தவங்கனால வந்து நிச்சயமாக வந்து கீழே இறங்கியே போயிட மாட்டீங்க. யானை படுத்தாலும் குதிரை மட்டம் அப்படிங்கிற லெவல்ல உள்ள ஜாதகம் உங்க ஜாதகம். உங்களுடைய வாழ்க்கையில 2018ல இருந்து 2021 வரைக்கும் இந்த 3 வருஷம் கொஞ்சம் ஒரு சாதகமற்ற பலன்கள். பணம் என்றால் என்ன, வேலை என்றால் என்ன, எம்ப்ளாயர் எப்படிப்பட்டவர், எம்ப்ளாய்மெண்ட் எப்படிப்பட்டது, அடுத்தவர்கள் நம்ம எப்படி மதிப்பார்கள், நம்முடைய இது என்னன்றதை இப்போது கற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டம். இதன் பின் 3 வருஷம் வந்து அவர் லாபாதிபதியா செயல்படும் போது இந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு இருக்காது. ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கையில செவ்வாதசை 7 வருஷம் வந்து முயற்சிகள் பலிக்காத ஒரு வருஷமாகத்தான் இருக்கும். ராகு திசையில் இருந்து நல்லா இருப்பீங்க. முயற்சியை குறிக்கக்கூடிய சூரியனோடு சேர்ந்து ராகு கடகராகுவாகி அவர் வந்து கடகத்தில் இருக்கிறதுனால தூர இடங்களில் பணிபுரிகின்ற, தூர இடங்களில் சம்பாதித்து மிகவும் நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகம். வாழ்த்துக்கள் குருஜி. மீன லக்னம் பத்தி, மீன லக்னம் பத்தி நம்ம பேசணும். மீன லக்னத்தை பத்தி தான் எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லிவிட்டோம். அந்த மீன லக்னத்துல பிறந்தவர்களுக்கு என்ன, அந்த சுக்கரதிசையை பத்தி தான் நிறைய சொன்னேன். அந்த சுக்கரதிசை அமைப்புகள்ல வந்து சுக்கரன் எப்போது வருகிறாரோ அந்த சுக்கரன் வரும்போதுதான் மீன லக்னக்காரர்கள் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அப்படின்றதையும் தெளிவா சொல்லியிருக்கிறோம். வணக்கம். ஹலோ, வணக்கம். இது குருஜி நேரம். டிவி வால்யூம் மியூட் பண்ணிடுங்க சார், அப்பதான் நீங்க வந்து குருஜி கிட்ட வந்து உங்களுடைய கேள்விகளை கேட்க முடியும். ஆ ஓகே ஓகே சார், சொல்லுங்க சார். உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? பேர் ஆகாஷ். ஆகாஷ், எங்க இருந்து சார் கால் பண்றீங்க? சென்னையில இருந்து. சென்னையில இருந்து. டிவி வால்யூம் மட்டும் மியூட் பண்ணிக்கோங்க சார், அகைன் டிஸ்டர்ப ஆகுது. ஆ, நான் வெளியில தான் இருக்கேன். ஓகே, சொல்லுங்க சார். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். யாருக்கு சார் பார்க்கணும், அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. எனக்கு தான் பார்க்கணும். டேட் ஆஃப் பர்த் 27/10/97/10/98. 98. டைம் சார், பிறந்த நேரம்?
3:50 PM. 3:50 PM. ராசி நட்சத்திரம் தனுசு ராசி உத்திராத நட்சத்திரம் மீனலக்னம். தனுசு ராசி உத்திராத நட்சத்திரம் மீனலக்னம். என்னடா என்ன தனுசு ராசிக்காரங்களா காணமேன்னு பார்த்தேன். தனுசு ராசி மீனலக்னமா? ஆமா ஆமா. தனுசு ராசி இளைஞர்களை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கமே, ஒரு 3 வருஷமா எதுவுமே இல்லைன்ட்டு. அது அப்படியே நடக்குதா? என்ன கேள்வி கேட்கணும்? அது இப்போ ஃபைனல் இயர் முடிக்க போறேன். அதான் வேலை முடிக்க போறீங்க? என்ன முடிக்க போறீங்க? ஃபைனல் இயர். இப்போ ஃபைனல் இயர் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் ஃபைனல் இயர். சரி சரி. ஆ வேலை தான் எப்படி இருக்கு? நல்லா இருப்பீங்க. இந்த ஒரு 3 வருஷம் தான் உங்களுக்கு செட் ஆகான காலகட்டம். இன்ஜினியரிங் அதாவது குரு செவ்வாய், செவ்வாய் தான் சுபத்துவமாக இருக்கிறார். செவ்வாய் முழு சுபத்துவமாக இருந்தால் மருத்துவம், அதனை எடுத்து பாபத்துவமாகி பின்னர் சுபத்துவம் அடைஞ்சால் இன்ஜினியரிங்ன்ற அமைப்பின்படி 6ஆம் இடத்துல அதிநட்பு வீட்டில் ராகுவுடன் இணைந்து குருவின் பார்வையில் இருக்கிறனால நீங்கள் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கிறீங்க. இந்த இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட படிப்பு வந்து உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல மேன்மையான ஒரு அமைப்பை தரும். பொதுவாக ஒரு 20-22 வயசுலேயே அந்த 7.5 சனி வந்து முடிஞ்சிருச்சுன்னா அதன் பிறகு வருகின்ற ஒரு 25 வயது காலகட்டம், திருமணத்திற்கு பிறகு அந்த வேலை தொழிலுக்கு பிறகு வர்ற காலகட்டம் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வகையில் ஒரு கொடுத்து வைத்த ஜாதகம் தான் உங்கள் ஜாதகம்னு சொல்லுவேன். லக்னாதிபதி 12ஆம் வீட்டில் குருவாகி அமர்ந்து திக்பலத்துக்கு பக்கத்தில் உட்காந்து உங்களுக்கே வெளிநாட்டில் வேலை செய்கிறது இன்ட்ரெஸ்ட் இருக்குமே? ஆ கண்டிப்பாக இருக்குது. அது எப்போ அப்படின்னு தெரியல. ராகு திசை அடுத்து ஆரம்பிக்கும் போது ராகு செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறார். குருவின் பார்வையில் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். 8ஆம் அதிபதி வலுத்து இருக்கிறார். குரு 12ஆம் இடத்துலேருந்து 8ஆம் வீட்டை பார்க்கிறார். வெளிநாடு வெளி மாநிலமும் தூர இடங்களில் ராகு திசையிலே போயிடுவீங்க. செவ்வாதசம் முடிஞ்சு, செவ்வாதசம் முடியுதுன்னா 27 வயசுக்கு பிறகு வெளிநாட்டில் தான் இருப்பீங்க. திருமணம் புத்திர பாக்கியத்திற்கு பிறகு வெளிநாட்டில் நல்ல விதமாக வேலை செய்கிற ஜாதகம். என்ன கேள்வி கேட்கணும் குறிப்பாக நீங்கள்? ஆ வேலை கேட்கணும். அப்புறம் வந்து இந்த என்ன கலர் ஏதாவது யூஸ் பண்ற மாதிரி கலர், என்ன ஸ்பெசிபிக் கலர்? மஞ்சள் சிகப்பு. மஞ்சள் சிகப்பு கலர் தான் உங்களுக்கு அதிகமான இதாக இருக்கும். மஞ்சள் சிகப்பு கலர், நீலத்தை கொஞ்சம் தவிர்க்கிறதும் வெள்ளையை தவிர்க்கிறதும் உங்களுக்கு சரியான அமைப்பு. கலர் வந்து மஞ்சள் சிகப்பு தான். வேற என்ன கேட்கணும்? ஆ அவ்வளோதான். வாழ்த்துக்கள், நன்றாக இருப்பீர்கள். 25 ஒரு பிளஸ்டு ஜாதகம்னு சொல்லுவேன். கிட்டத்தட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜாதகம் தான். உங்கள் ஜாதக அமைப்பின்படியே உபய லக்னங்களுக்கு 12ஆம் வீட்டில் அதிநட்பு வீட்டில் லக்னாதிபதிகள் மறையிறது நல்லதுன்னு சொல்லுவேன். அந்த அமைப்பின்படி குரு பகவான் திக்பலமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் திக்பலமாக இருக்கிறார். தற்போதே ஒரு 21 வயசுலேயே வந்து உங்களுக்கு அஷ்டமச்சனி 7.5 சனி ஜென்மச்சனி முடிஞ்சிருச்சு. ஆகவே இன்னும் 2.5 வருடங்கள் கழித்து வருகின்ற 7.5 சனி முடிவில் எல்லா விதத்திலையும் நிறைவாக இருக்கக்கூடிய ஜாதகம். 8ஆம் வீட்டில் சூரியன் புதன் சுக்கரன் இருப்பது ஒரு வெளிநாடு வெளிநாடு இந்த அமைப்புகளை குறிக்கிறது. அங்கே லக்னாதிபதி சுபத்துவமாக இருக்கிறார். 12ஆம் அதிபதி சுபத்துவமாக இருக்கிறார். இந்த அமைப்பின்படி உங்களுக்கே தூர இடத்துல வேலை செய்யறதுல ஆசை இருக்கும்னு சொன்னேன். ஆமாம்னு சொல்லிட்டீங்க. புத்திர பாக்கியத்திற்கு பிறகு வெளிநாட்டில் நீடித்து பணிபுரிகின்ற ஒரு ஜாதகம். உங்களை திருமணம் செய்து கொள்ள போகின்ற பெண்ணும் இங்கே பிறந்து வெளிநாட்டிற்கு வருபவராக இருப்பார். வாழ்த்துக்கள், மிகவும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. சார் அடுத்த காலர் ஒருத்தங்க ரெடியா இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம். வணக்கம் குருஜி, நேரம் சொல்லுங்க. நாங்க காரிப்பட்டியில இருந்து பேசுறோம் மேடம். ஓகே சார். ஓகே, உங்க பேர்மா? என் பேர் தங்கமணிங்க மேடம். தங்கமணி, யாருக்குமா பார்க்க போறீங்க? எனக்கு தாங்க மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. எனது 15/1/1986ங்க மேடம். என்ன ஒண்ணுங்க? 15/1/1986. 15/1/1986. பிறந்த நேரமா? 1:30ங்க மேடம். 1:30 காலையா மாலையா? மதியம் 1:30 இரவு 1:30. டிவி பார்த்து பேசாதீங்கம்மா, இங்க போன்ல மட்டும் பேசுங்கம்மா. 15 தேதி விடிய காலைங்க மேடம். ஓகேமா. 1:30ங்க மேடம். சந்திரகேந்திரத்துல புதன் இருக்கனால உங்களுக்கே கொஞ்சம் ஜோசியத்துல ஆர்வம் இருக்குமே. டிவியை பார்க்காதீங்கம்மா, நேரில் பேசுங்கம்மா. டிவியை பார்க்காதீங்க, டிவியை பார்க்காதீங்க. நீங்கள் வெளியில் வந்துடுங்க, ஃபோனில் எங்கிட்ட பேசுங்க. உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கணும்? இல்லைங்க சார், கொஞ்சம் உடல்நிலையும் கொஞ்சம் டல்லாயிட்டே இருக்குங்க சார். அடிக்கடி கொஞ்சம் எவ்வளோ காசு கையில் இருந்தாலும் அது செலவாயிட்டே இருக்கு சார். 2015லேருந்தே நீங்கள் நல்லா இல்லைம்மா. அந்த கேது திசை வந்து உங்களுக்கு பாபத்து கேது திசையில். 2015லேருந்தே உடல்நிலை கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருக்கு இல்லையா? லக்னாதிபதி ஆறு குடையவரும் லக்னாதிபதி திக்பலமாகி அங்கே வந்து வலுவாக இருக்கிறதுனால என்னதான் உடல்நிலை இருந்தாலும்
ஆயுள் கண்டம் அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இல்லமா, உடல்நிலை பாதிப்புகள் வந்து வர 2021 வரைக்கும் இருக்கும். அதற்கு பிறகு லக்னாதிபதியோட தசையே ஆரம்பிக்கிறதா இருக்கிறது. இந்த கேது தசையில 7 வருஷம் உங்களுக்கு நல்ல அளவு அமைப்புமா. கேது வந்து எப்போது வந்து கேது வந்து ஒரு பாவத்துவமாக இருக்கின்ற அமைப்புல இருக்கிறார், செவ்வா கூட சேர்ந்து இருக்கிறார். இந்த இந்த அமைப்புல வந்து 2015 குறிப்பாக 2014 தீபாவளியிலிருந்தே உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து இல்லை, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி பண பற்றாக்குறையும் இருக்குமா? ஆமாங்க சார், இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் ஏதாவது வேஸ்டா செலவுதான், இதற்கு ஒன்னு சேர்த்து வைக்க முடிய மாட்டேங்குதுங்க சார். ஆமாமா ஆமாமா, கடன் நோய் எதிரியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல வந்து கேது வந்து செவ்வாயுடன் இணைந்து ராசிக்கு 8ஆம் இடத்துலயும் லக்னத்திலேயே இருக்கிறது. லக்னத்திலேயே ராகு கேதுக்கள் பாபத்துவமாக இருந்துட்டாலே வந்து ராகு கேதுக்கள் செவ்வாய் சனியுடைய பார்வை இணைவுல இருக்கக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்றேன். அந்த செவ்வாய் சனியோட பார்வையில இருக்க இணைவுல இருக்கும்போது நிச்சயமாக இந்த ஒரு கெடுபலன்கள் வயதிற்கேற்ற, ஆணா இருந்தா கடன் தொல்லைகளையும் பெண்ணா இருந்தா ஆரோக்கிய குறைவையும் கொடுக்கும். இவ்வளவுதான், நீங்களே சொந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஹெல்த் நல்லா இருக்கும், கடன் தொல்லைகள்ல மனக்கவலைகள் மன அழுத்தங்களோட இருப்பீங்க. இந்த அமைப்பு 2021 முடியுதுமா? ஆகவே 2021 பிறகு ஆரம்பிக்கிற சுக்கரதசை குருவோடு சேர்ந்து குரு சூரியனோடு சேர்ந்து திக்பலமாக இருக்கின்ற அமைப்புல நல்ல சார அமைப்புல வர்க்கோத்தமமாக இருக்கிறார். நல்ல சார அமைப்புல உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அடுத்து வர இருக்கின்ற சுக்கரதசை தான் உங்களுக்கு நல்ல யோக தசமா. 2021 முதல் உடல் நோய் தொந்தரவுகள் இருக்காது. அதே நேரத்தில் சுக்கரதசை சுயபக்தி முடிகிற வரைக்கும் அப்படியே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். சுக்கரதசை சுயபக்தி முடிந்ததற்கு பிறகு உங்களுக்கு உடல்நல கோளாறுகள் இல்லாமல் ஒரு ஆரோக்கிய குறைவு இல்லாமல் நல்லா இருப்பீங்கம்மா. கடன் தொல்லைகளும் இருக்காது, பணப்பற்றாக்குறையும் இருக்காது. சுக்கரதசையிலிருந்தே ஒரு 35-32 வயசுக்கு பிறகு தான் சுக்கரதசை வரணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜோதிடத்துடைய ஒரு விதி. அந்த அமைப்பின்படி கிட்டத்தட்ட ஒரு 35 வயதிற்கு பிறகு சுக்கரதசை வர்றதுனால அதுவே லக்னாதிபதி திசையாக இருந்து திக்பலமாகவும் குருவின் நினைவுல சுபத்துவமாக இருக்கிற ஒரு அமைப்புல இந்த சுக்கரதசை முதல் வாழ்க்கையில வந்து ரொம்ப நிம்மதியா இருக்கும்மா. வாழ்த்துக்கள்மா. ரொம்ப நன்றிமா தொடர்பு கொண்டதுக்கு. தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி காலர் வந்துட்டாங்க குருஜி. ஹலோ, வணக்கம். சொல்லுங்க மேடம். வணக்கம், இது குருஜி நேரமா, சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க சென்னையில இருந்து பேசுறோம். ஓகேமா, உங்க பேர்? என்னோட பேர் அனிதா மேடம். எங்க அண்ணனுக்கு பாக்குறோம் மேடம். அவரோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 23/2/1984. 23/2/1984. பிறந்த நேரம் 9:30 AM. 9:30 AM. எங்க அண்ணன் பாக்கணும் மேடம். ராசி நட்சத்திரம்மா? விருச்சிக ராசி, விசாக நட்சத்திரம். விருச்சிக ராசி, விசாக நட்சத்திரம். மீன லக்னம். மீன லக்னம். என்னமா கேட்க போறீங்க உங்க அண்ணனுக்கு? அத குருஜி கிட்டயே கேட்றேங்கம்மா. என்னமா கேக்கனா? சார், எங்க அண்ணன் சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சார். ஆமா சார், மன வாழ்க்கையிலயும் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்பதான் சார் அந்த பொண்ணு சேர்ந்துருக்கு சார். எங்க அண்ணனுக்கு எப்ப சார் குழந்தை பிறக்கும்? எங்க அண்ணன் எங்களுக்கு எல்லாமே, எங்க அண்ணன் தான் சார் எல்லாமே செஞ்சா. எங்களுக்கு நல்லா இருப்பாருமா அவங்க அண்ணன்? விருச்சிகராசிக்காரர்கள் எல்லாருமே 2012 நடந்த அத்தனையும் கொடுமைன்னு எழுதியிருக்கிறேன் இல்லையா, நம்மளும் அடிக்கடி வின் டிவில பேசுறோம். எங்க அண்ணன் சாகர நிலைமைக்கே போயிட்டோம் சார். அந்த அளவுக்கு ரொம்ப கொடுமை அனுபவிச்சுனா சார். கவலைப்படாதீங்கம்மா, ரொம்ப நல்லா இருப்பாருமா. எல்லா கஷ்டங்களும் முடிந்து ஒரு 30 ஆண்டுகளுக்கு உங்க அண்ணன் ரொம்ப நல்லா இருக்க போறாரு. அதை நீங்களும் நல்லா பாக்க போறீங்க. குழந்தை பத்தி அப்ப சார் எங்க அண்ணனுக்கு கிடைக்கும் சார். இனிமே எதை கேட்டாலும் நல்லதாத்தாமா சொல்லுவேன். விருச்சிகராசிக்காரர்கள் எல்லாருமே நன்றாக இருக்க போறாங்க அப்படிங்கறது தான் மிக மிக உண்மையான ஒரு அமைப்பு. லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் சனி இருந்துட்டாலே அந்த 30 வயசு வரைக்கும் 35 வயசு வரைக்கும் எந்த விதமான நன்மைகளும் நடக்காது. 8 செவ்வாய் சனி இருந்த ஒரு அமைப்பினாலேயே மனைவியை பிரிஞ்சிருப்பார். உன் மனைவி ஒரு 5-6 வருஷம் பிரிஞ்சிருந்தாரா? ஆமா சார், போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் வரைக்கும் அந்த பொண்ணு கூட்டு போயிருக்கீங்க சார். இப்ப வந்து வாழ்த்துங்க சார். ஆமா, இனிமே வந்து இப்பதான் வந்து எல்லா விதமான நல்ல அமைப்போட அங்க கேதுசை முடிய போதுமா? கேதுசை ஆரம்பிக்க போகுது. அதாவது கேது வந்து 2020 மார்ச் இருந்து உங்க அண்ணனுக்கு ஆரம்பிக்கிறாருமா. இந்த கேதுதான் வந்து சகல விஷயங்களையும் 2021 இறுதி அல்லது 2022 ஆரம்பம் உங்க அண்ணன் கையில ஒரு பெண் குழந்தை இருக்குமா சார். ஆண் வாரிசு இருக்குமா சார்? அந்த ஆண் வாரிசு அதற்கடுத்து 2025 மேல இந்த கேது தசை சந்திரனுடைய இணைவுல, அதாவது 5ஆம் அதிபதியோடைய இணைவுல இருக்கிறதுனாலையும் குரு பகவான் 10ஆம் இடத்துல வலுவாக இருக்கிறதுனாலையும் இந்த 5ஆம் அதிபதியோட ராகு கேதுக்கள் யாருடைய இணைவு யாருடைய பார்வையில் இருக்கிறார்களோ அவர்களுடைய பலனை செய்வார்கள் அப்படின்ற அமைப்பின்படி தாம்பத்திய சுகம், நீடித்த தாம்பத்திய சுகமே இந்த வருஷத்துலேருந்து அவங்க அண்ணன் கிடைக்கணும். கிட்டத்தட்ட 8ல உள்ள செவ்வாய் சனி வந்து மனைவினால தாம்பத்திய சுகம் கொடுத்தவளாலே அசிங்கம், கேவலம், வம்பு, வழக்கு எல்லாத்தையும் கொடுத்துருப்பார். அந்த அமைப்புகள் எல்லாமே நீங்கி அந்த பெண்ணை இப்ப மனம் மாறி உங்க அண்ணன் கிட்ட இப்ப சேர்ந்திருக்கும். அந்த அமைப்பு அந்த பெண் மூலமான, அதாவது மனைவி மூலமான தாம்பத்திய சுகம்
புத்திர பாக்கியம் எல்லாமே கேது திசையில தான் கிடைக்கும். கேது திசை சுக்கரபக்தி இறுதியில அல்லது சூரிய பக்தி ஆரம்பம் சுக்கரபக்தி இறுதியில தான். 2021 கடைசியில உங்க அண்ணனுக்கு ஒரு பெண் குழந்தை கையில உண்டு, அதற்கடுத்து 2025 மேல இன்னொரு ஆண் குழந்தை உண்டுமா? வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பாருமா? இனிமே இந்த அளவுக்கு நீ கண்கலங்கிற அளவுக்கு உங்க அண்ணன் இருக்க மாட்டாரு, உங்க அண்ணன் நல்லா இருப்பார், உன்னையும் நன்றாக வைத்துக் கொள்வாருமா? மூன்றாம் இடம் அதிக சுபத்துவமா இருக்குது, தங்கச்சிங்களை எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஜாதகம். மூன்றாம் அதிபதியும் வலுத்து இருக்கிறாரு. மூன்றாம் அதிபதி லாபஸ்தானத்துல 11 வீட்டுல புதனோட உட்கார்ந்தாலே இவருடைய தங்கச்சியாகிய நீயும் நன்றாக இருப்பாய், உன்னுடைய அண்ணனும் நன்றாக இருப்பாருமா? வாழ்த்துக்கள்மா, கஷ்டங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நல்லா இருக்க போறீங்கம்மா, வாழ்த்துக்கள்மா. ரொம்ப நன்றிமா தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த காலர் ரெடியா இருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம், இது குருஜி நேரம், சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன, எங்க கால் பண்ணீங்க? சார், என் பேர் மாரியப்பன், தூத்துக்குடியில இருந்து பேசுறேன். ஓகே சார், யார் சார் பார்க்க போறீங்க? எனக்கு சார் பார்க்கணும், என்ன வயசு டேட்டா வந்து? ஹலோ சொல்லுங்க சார், உங்க டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த் 6/3/1966. 6/3/1966. பிறந்த நேரம் சார்? 10:05 காலையில. 10:05 காலை. ஆமாங்க. ராசி நட்சத்திரம் சார்? ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசி நட்சத்திரம் வந்து பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரம், என்ன கேள்வி கேட்க போறீங்க? 6/3/1966 தொழில் சரி? ஆமாங்க, 6/3/1966 சார். டிவி வால்யூம் எல்லாம் கம்மி பண்ணிடுங்க சார். ஆனா மேஷ லக்னம், மேஷ லக்னம் சிம்ம ராசி இல்லையா? சிம்ம ராசி பூர நட்சத்திரம். டிவில டிவிய பாக்காதீங்க, போன்ல பாத்துட்டீங்க. 2019 பிறந்ததே உங்களுக்கு நல்லா இல்லங்க? ஆமா சார். 2019 மே மாசத்துல இருந்து நீங்க சுத்தமா நல்லா இல்ல, ஒரு 7 நீங்க சுத்தமா நல்லா இல்ல. 7 வேலை தொழில் விஷயங்கள் பாதிக்கப்படும், கடன் வாங்கக்கூடிய சூழல் வரும். எந்த காரணத்தையும் கடன் வாங்க கூடாதான், இப்பவே கடன்ல தான் இருப்பீங்க. வட்டி கட்டுறதுக்கு வட்டிக்கு கடன் வாங்கிட்டு இருப்பீங்க, அப்படித்தான் போய்கிட்டு இருக்கோம். இன்னொரு 2 நான் உங்களுக்கு நல்ல பலன் சொல்ல மாட்டேன். புதன் பாபத்துவமாகி 6 அதிபதியாகி புதன் பாபத்துவம் பெற்று செவ்வாயோட லக்னாதிபதியோட சேர்ந்து தன்னுடைய 6 வீட்டையே நீச்சமாகி பாக்குற நிலைமை. ஒரு 2 கடனை நினைச்சு தூக்கம் வராத நிலைமை தான். இப்பதான் புதன் புக்தி ஆரம்பிச்சிருக்கு, போன ஜூன்ல இருந்தே உங்களுக்கு புதன் புக்தி, கடன் தொல்லைகள், வருமான இழப்பு, சுத்தமா தொழில வந்து ஜீரோ ஆக்கியிருக்கும். ராகு திசையில புதன் புக்தி நடக்குது. ராகு திசையில புதன் புக்தி நடக்கிறதுனால புதன் எப்போதெல்லாம் வருகிறாரோ அப்போதெல்லாம் வந்து மேஷ லக்னக்காரர்கள் பாதிக்கப்படுவீர்கள் அப்படிங்கறது ஒரு அமைப்பு. இந்த அமைப்பின்படி புதன் புக்தி நடக்கிறதுனால ஒரு 2 நான் சுமாரான பலன்கள் தான் சொல்லுவேன். ஒரு 2 நீங்க தொழில் ரீதியிலான கஷ்டங்களை அனுபவிச்சு தான் தீரணும். அதே நேரத்துல பௌர்ணமி யோகத்துல பிறந்திருக்கிறீங்க, அந்த பௌர்ணமி யோகத்துல பிறந்தவன் என்னைக்குமே வந்து எதையும் சமாளிக்க முடியும் அப்படிங்கறதும் ஒரு விதி. ஆகவே ஒரு 2 தொழில் ரீதியா நீங்க நல்ல பலன்கள் உங்களுக்கு இல்லை. தொழில் 2 கொஞ்சம் எதிர்நீச்சல் அடிச்சு கடன்கள், ஏற்கனவே கடன் வாங்கினதெல்லாம் உங்களுடைய தவறாகத்தான் இருக்கும். கடன் வாங்கினது வந்து ஏற்கனவே ரிஷபராகு குருவோடு சேர்ந்தராகு அந்த இந்த அமைப்புல கொஞ்சம் ஆடம்பரம் அல்லது ஒரு அத்தியாவசியமா தேவையில்லாம கடன் வாங்கி சிக்கல மாட்டிருப்பீங்க, அல்லது வேற யாருக்காவது எதையாவது செய்ய போய் அதனால கொஞ்சம் போய் கடனை மாட்டிருப்பீங்க. கடன் பட்டது இது வரைக்கும் நீங்க இருக்கிற அந்த கடன் பட்டது உங்களுக்கு வந்து தேவையில்ல ஒரு அமைப்பு அப்படின்றதுதான் உண்மை. இனிமேலாவது பணம் பத்தின புரிதல்களை புரிஞ்சுக்கிட்டு இந்த 2 கழிச்சு புதன் திசை கேது புக்தியிலிருந்து தான் உங்களுக்கு, ராகு திசை கேது புக்தியிலிருந்து தான் உங்களுக்கு கடனை அடைக்கிற அமைப்புகள் வரும். ஆகவே 2021 இந்த 2 உங்களுக்கு சுமாரான வருஷம்தான். 2022 கடனை அடைப்பதற்கான வருமானங்கள் வந்து தொழில் வேலைகள்லாம் அவர் நல்லா அமைஞ்சு அதற்கப்புறம் நல்லா இருப்பீங்க. 2020 ஒரு மத்தியமமான சாதகமற்ற பலனை தரக்கூடிய ஒரு விஷயங்கள். ஆகவே பணம் பற்றிய விஷயங்களில் மட்டும்தான் பிரச்சனைகள் இருக்கும். அதனால பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி செலவு பண்ணுறதுன்றதை கற்றுக்கொள்ளுகின்ற வருஷமாக 2023 பிறகு 50 பிறகு தான் இப்போ அந்த அதற்கான புரிதல் அமைப்புகளே வரும். ஆகவே இந்த 2020-21 கொஞ்சம் சுமாரான வருஷம்தான். 2022 நன்றாக இருப்பீர்கள், வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ வணக்கம். வணக்கம் சார், பிரதீப் பேசுறேன், சென்னையில இருந்து. வணக்கம் சார், யாருக்கு சார் பார்க்க போறீங்க? எனக்கு தான். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 3/4/1986. 3/4/1986 பிறந்த நேரம் சார்? மாலை 4:25.
4:25 மாலை. சார் டிவி வால்யூம்லாம் கம்மி பண்ணிடுங்க சார். உங்களோட ராசி நட்சத்திரமும் சொல்லுங்க சார். மகர ராசி, சிம்ம லக்னம். மகர ராசி, சிம்ம லக்னம், உத்திராட நட்சத்திரம். சார் டிவி வால்யூம் நல்லா கம்மி பண்ணிடுங்க. அப்புறம் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். என்ன கேட்கணும்? வெளிநாட்டு அமைப்பு எப்படி இருக்கு? வெளிநாட்டு அமைப்பு, அதாவது சிம்ம லக்னத்துக்கு 8 அதிபதியோட தசை வந்து அடுத்த வருஷம் ஆரம்பிக்குது இல்லையா, குருதசை ஆரம்பிக்குது. லக்னாதிபதியே 8 இடத்துல இருந்தாருன்னா தூரடங்கள்ல பிழைக்கிறது தான். 8, 12 இடங்கள் சுபத்துவமா இருக்குதான்றதான் விஷயம். 12 அதிபதி 12 வீட்டை பார்க்கிறார். 8 அதிபதி அதுக்கு 8 அதற்கு 12 மறைஞ்சாலும் லக்னாதிபதி வலுத்திருக்கிறார். இந்த அமைப்பின்படி அடுத்த வருஷம் வெளிநாடு போக முடியும். வெளிநாடு போவதற்கான ஆசை உங்களுக்கு இருக்குமே? ஆமா, சொல்லுங்க. ஆனா எப்ப சரியான இதுல அமையும் அப்படின்றது தெரியல. 2020 இறுதி பகுதி, 2020 ஜூலை மாசத்துக்கு பிறகு அப்படியே படிப்படியா அந்த அமைப்புகள் படிப்படியா அந்த இது உருவாக ஆரம்பிச்சிடும். அட்டமாதிபதி திசையில வெளிநாடு போயே ஆகணும். வெளிநாடு போவீங்க. வேலை செய்யற அமைப்பு அடுத்த வருஷம் 9 மாசத்துக்கு பிறகு ஆரம்பிக்குது. அங்கேயே செட்டில் ஆகிற மாதிரியான அமைப்பு இருக்குமா சார்? ஆமா, குருதசை அட்டமாதிபதி திசையில நீண்ட நாட்கள் அங்கேயே இருப்பீங்க. ஆனா அதற்கடுத்து அங்கேயே செட்டில் ஆகிற அமைப்புன்றது 8-12 வந்து 8 அதிபதி மறைஞ்சதுனாலையும் அடுத்து வரப்போகின்ற சனி திசை வந்து ஸ்திர ராசியில இருக்கிறதுனாலையும் அங்கேயே செட்டில் ஆகிறதுக்கு தடைகள் இருக்கு. 12 அதிபதி பாவராகித்தான் 12 வீட்டை பாக்குறார். 12 அதிபதி அமாவாசைக்கு போய்கொண்டிருக்கிற 12 அதிபதி தான் 12 வீட்டை பாக்குறார். அங்கேயே செட்டில் ஆகிறதுக்கு சிக்கல்கள் இருக்கின்றன. தூர இடங்கள்ல பிழைப்பீங்க, அவ்வளவுதான், அங்கேயே செட்டில் ஆக முடியாது. ஷேர் மார்க்கெட் இப்போதைக்கு வேண்டாம். ஷேர் மார்க்கெட் இப்ப ராகுதிசை செவ்வாய் புக்தியில வந்து கடைசி புக்தியில நிறைவு புக்திகள்ல சரியான பலன்களை தராது. ஷேர் மார்க்கெட் 3 வருடத்திற்கு 2000 குருதிசை சனி புக்தி முடிகிற வரைக்கும் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் கை கொடுக்காது. ஆனா ஒண்ணு என்ன தெரியுமா, இப்ப நான் சொல்றதை நீங்க கேட்க மாட்டீங்க. குருதிசை ஆரம்பத்திலே ஷேர் மார்க்கெட்ல ஒரு லாஸ் இருக்கு உங்களுக்கு. அதனால எக்காரணத்தை கொண்டும் ஷேர் மார்க்கெட்ல அதிகமான பேராசைப்படுகின்ற விஷயங்கள் குருதசை சனி புக்தி வரைக்கும் வேண்டாம். 4 இடத்துல இருக்கின்ற சனி, குருவின் பார்வையில இல்லாத சனி 10 இடத்தை பார்க்கின்ற நிலைமையில 12 இடம் பாவத்துவமாகி அதாவது அமாவாசை நோக்கி போய்கொண்டிருக்கிற சந்திரன் பார்க்கும் பொழுது 12 இடத்துக்கு சுபத்துவம் இல்லாமல் குரு சுக்கர தொடர்புகள் இல்லாமல் இருக்கிற நிலைமையில உங்களால ஷேர் மார்க்கெட்ல வந்து கம்ப்ளீட்டா மிகப்பெரிய லாபத்தை அடைய முடியாது. ஆனால் நான் சொல்லும் பலனை கேட்காமல் ஒரு மிகப்பெரிய ஒரு நஷ்டம் வந்து உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் கவனமா இருங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. குருஜி, கடந்த வாரங்களாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன என்னென்ன லக்னத்துக்கும் என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் வந்துட்டு அடுத்த வாரம் நேயர்கள் என்ன மாதிரியான சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதே சந்தேகத்தோடு நானும் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது காயத்ரி கண்ணா.